எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அழகு எட்டு காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை பகுதி மூன்று மாணவர்களை இந்த மூன்றாவது பகுதியில் சமூக தீமைகளின் ஒழிப்பில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு கல்வியின் மூலம் பெண்கள் விடுதலை அடைதல் மற்றும் சமூக சட்டங்களும் அதிகாரமளித்தலும் இவற்றை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு முதலாவது ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் காணப்பட்ட சமூக அடக்கு முறைகளை சீர்திருத்த முயன்ற பிரிட்டிஷாரின் முயற்சியை ஆதரித்த சில அறிவார்ந்த இந்தியர்கள் இருந்தனர் அவர்களின் மிகவும் முக்கியமானவர் யார் தெரியுமா ராஜா ராம் மோகன் ராய் ஆவார் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடியான ராஜாராம் மோகன் ராய் தனது உடன் பிறந்த சகோதரரின் வாழ்க்கையில் இந்த நடைமுறையை கண்ட பின்னர் ஜாதிகளுக்கு அப்பால் சதி எதிர்ப்பு போராளியாக மாறினார் மனித தன்மையற்ற இத்தீய பழக்கத்திற்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார் இரக்கமற்ற கொடிய இப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் தலைமையிலான இயக்கத்தின் செல்வாக்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை குற்றம் சார்ந்த கொலை என்று அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பிண்டிங் விரவு அறிவித்தார் மேலும் குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை ஆகியவற்றையும் அவர் எதிர்த்தார் இரண்டாவது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு அவர் பல மனுக்களை சமர்ப்பித்தார் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அவரது மகன் நாராயண சந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார் வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் நாடியா மிட்னாப்பூர் கூக்ளி மற்றும் பத்வான் ஆகிய மாவட்டங்களில் பல பெண்கள் கல் பள்ளியை நிறுவினார் மூன்றாவது கந்துகூரி வீரசலிங்கம் கந்துகூரி வீரசலிங்கம் வந்துள்ள இந்தியாவில் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால கால போராளியா போராளி ஆவார் அவர் விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டார் மேலும் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார் விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்துக்கான தனது திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டார் நான்காவது எம் ஜி ராணடே மற்றும் பி எம் மலபாரி எம் ஜி ராணடே மற்றும் பி எம் மலபாரி ஆகியோர் பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தினர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராணடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்கு ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய சமூக மாநாட்டையும் தொடங்கினார் அது சமூக சீர்திருத்தத்திற்கான ஒப்புகர்வற்ற நிறுவனமாக உருவானது ஒரு பத்திரிகையாளரான பி எம் லபாரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினார் ஐந்தாவது கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார் அது தொடக்க கல்வி பெண் கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது பெண் கல்வியின் பரவலானது பல பெரிய சமூக சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்ததோடு சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்கவும் வழிவகுத்தது பெரியார் ஏவேரா பெரியார் ஈவேரா தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக திகழ்ந்தார் இவர் பெண்கள் கல்வி விதவை மறுமணம் மற்றும் கடப்பு திருமணம் ஆகியவற்றையும் ஆதரித்தார் மேலும் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் பின் சீர்திருத்தவாதிகள் பெரும்பாலான சீர்திருத்த இயக்கங்களான பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா பிரார்த்தனை சமாஜம் மற்றும் ஆரிய சமாஜம் போன்றவை ஆண் சீர்திருத்தவாதிகளால் வழிநடத்தை அவர்கள் பெண்கள் சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியில் ஒரு எல்லையை நிர்ணயித்தனர் பண்டித ரமாபாய் ருக்மாபாய் பாய் மற்றும் தாராபாய் சிண்டே போன்ற பெண் சீர்திருத்தவாதிகள் மேலும் அதை விரிவுபடுத்த முயற்சித்தனர் பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் தர்மாம்பாள் அவர் விதவை மறுமணத்தை செயல்படுத்துவதிலும் பின் கல்வியிலும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் குரல் எழுப்பினார் அம்மையார் அவர்களது நினைவாக தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தையும் தொடங்கி வைத்தது தங்களின் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களுக்கு தங்களுக்கான ஒரு சங்கம் நிறுவப்படுவதன் அவசியத்தை புகழ்பெற்ற பெண்கள் உணர்ந்தனர் விடுதலை இயக்கத்தில் பெண்கள் தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் பல்வேறு வகைகளில் முக்கிய பங்காற்றினர் சிவகங்கையின் வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர தீரமாக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஸ்ஸரத் மகால் ஜான்சிராணியின் லட்ச லட்சுமி ராணி லட்சுமிபாய் போன்ற ஆயுதமேந்தி போராடினர் சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் பெண்களின் விடுதலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை உருவாக்கியது சுதந்திர இந்தியாவில் பெண்கள் இந்தியாவில் பெண்கள் தற்போது கல்வி அரசியல் மருத்துவம் கலாச்சாரம் சேவை துறைகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உட்பட அனைத்து துறைகளிலும் பங்கேற்றனர்